தமிழோடின் இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் எல்லையில் இரண்டு சம்பவங்கள் 24 மணி நேரத்தில் ட்ரோன்கள் ஊடுருவல் இவற்றை இப்போ பறிமுதல் செஞ்சிருப்பதாக காணப்படுகிறது. இதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். இதற்கு அடுத்ததாக போரை தூண்டியது நாங்கள் கிடையாது, நாங்கள் நிறுத்தணும் தான் முயற்சி பண்ணுறோம், நீங்கள் தான் தூண்டியது என்று இப்போ ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புடினவங்க குறிப்பிட்டு கூறியிருக்காங்க. யார் அது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். இதற்கடுத்ததாக வடகொரியா அணு ஆயுதத்தை சோதனை செய்யக்கூடிய காரணத்தால் கதிர்வீச்சு அபாயத்தை வடகொரியா மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாடுகள் சந்திக்க வேண்டியுள்ளது என்று தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. எங்கிருந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தரலாம். கடைசியாக அமெரிக்காவில் உலோக ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இப்படி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம் நண்பர்களே. அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்றைய விரிவான நிகழ்ச்சிக்குள் நம்ம இப்போ செல்லலாம். முதல் செய்தியாக எல்லை பகுதியில், அதாவது பாகிஸ்தானுடனான எல்லை பகுதியில் தொடர்ச்சியாக இந்த ட்ரோன்களுடைய வேலைப்பாடு செயல்பாடுகள் எல்லாமே வந்து அதிகரித்த வந்த வண்ணமாக வந்து இருந்துகிட்டு இருக்க நண்பர்களே, பெரிய அளவிற்கு பயங்கரவாதிகள் ட்ரோன்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக வந்து இப்போ பெரிய அளவிற்கு மாறி வந்துகிட்டு இருக்கு. அவற்றின் அடிப்படையில் தான் அடிக்கடி ட்ரோன்கள் வந்து ஊடுருவி வந்துகிட்டு இருக்கு. அதில் நம்ம வந்து பார்த்தோம்னா அவர்களுடைய பயன்பாட்டிற்கு, அதாவது ஆயுதங்கள் போன்ற சிலவற்றை எல்லை தாண்டி சென்று இந்த ட்ரோன்கள் மூலமாக வீசி செல்லக்கூடிய சில விஷயங்களும் அரங்கேறி வருவதாக காணப்படுகிறது. இப்படி வந்து பல விஷயங்களுக்கு பயங்கரவாதிகள் சேர்ந்து ட்ரோன்களை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. இவற்றை பெரிய அளவிற்கு நம்மளோட இராணுவ வீரர்கள் கட்டுப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதிலையும் குறிப்பாக பாகிஸ்தானுடனான எல்லை பகுதியில் ஊடுருவல் வேலை வந்து அதிகரித்து வருவதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதனால 24 மணி நேரமும் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாகவும் வலுப்படுத்தும் விதமாகவும் நம்மளோட எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து பணி மற்றும் கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டு வந்துகிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன நடைபெற்றிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா, பாகிஸ்தானுடனான எல்லையில் அமைந்திருக்க பஞ்சாப் மாநிலத்தின் பசில்கா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மாவட்டத்தில் பார்த்தோம்னா நேற்று ஒரு ட்ரோன் ஒன்று வந்து ஊடுருவிருக்கு. அந்த ஒரு ட்ரோன் தொடர்பான தகவலை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க உடனடியாக அந்த ட்ரோனை பறிமுதல் செய்வதற்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோம்னா பசில்கா மாவட்டத்தில் உள்ள கனியாக்கே அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் இந்த ட்ரோனை வந்து பறிமுதல் செய்கிறாங்க. அதற்கப்புறமா இந்த ஒரு ட்ரோனை வந்து சோதனை செய்து பார்த்ததில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த ட்ரோனானது சீனாவின் தயாரிப்பு என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இது தொடர்பான விசாரணை அப்படின்றது தீவிரமாக நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் இது இரண்டாவது சம்பவம் என்று காணப்படுகிறது. இப்போ தொடர்ச்சியாக எல்லை பகுதியில் தீவிரமான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக இது போன்ற செயல்பாடுகளில் எந்த ஒரு ட்ரோன் ஈடுபட்டாலும் அது வந்து ஈஸியாக வந்து தப்பி சென்று விட முடியாது. ஏன்னா வந்து அந்த அளவிற்கு இப்போ எல்லை பகுதியில் பாதுகாப்பு அப்படின்றது வலுப்படுத்தப்பட்டுள்ளது, கண்காணிப்பு அப்படின்றது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒரு ட்ரோனானது அவ்வளோ ஈஸியாக சுலபமாக ஊடுருவி வந்துட்டு மீண்டும் எந்த இடத்துக்கு வந்துச்சோ அந்த இடத்துக்கு வந்து திரும்பி சென்று விட முடியாது அப்படின்றது தான் வந்து தற்போதைக்கு வலுப்படுத்தப்பட்டிருக்க பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புகளை பார்க்கும்போது தெரிய வருகிறது. அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பான செய்திகள் நண்பர்களே. அதாவது இப்போ இந்த நேரத்தில் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க இன்றைக்கு மக்கள் முன்பு வந்து உரையாற்றிருக்காங்க. இது பெரிய அளவிற்கு கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கு. அதில் பர்டிகுலராக அவங்க வந்து குறிப்பிட்டு கூறியிருக்க ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த போரை தூண்டியது ரஷ்யா கிடையாது, இந்த போரை பெரிய அளவிற்கு நீடிக்கக்கூடிய அளவில் சென்று கொண்டிருப்பது, அதற்கு மெயினான காரணமாக வந்து பார்க்கப்படுவது மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக வந்து அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படை வந்து தொடர்ச்சியாக இவற்றை வந்து நீடிக்கும் விதமாக தான் வந்து அவர்களுடைய நடவடிக்கை அப்படின்றது காணப்படுகிறது. அவர்களாம் வந்து நீட்டித்து செல்லக்கூடிய வகையில் வந்து செயல்பாடுகள்லாம் வந்து பண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா மொத்தத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து முடிப்பதற்கு ரெடியாகி விட்டோம், நாங்கள் வந்து பெரிய அளவிற்கு போரை முடிப்பதற்கு தான் வந்து நாங்கள் வந்து பல விதங்களில் வந்து நடவடிக்கை மேற்கொண்டு விட்டோம், ஆனால் அவர்கள் அவற்றை வந்து நீடிக்க தான் விரும்புகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லிடுவாங்க. இவற்றை இதை வந்து மையமாக வச்சு சொல்லிடுவாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ஏன்னா வந்து ரஷ்யா சிலிருந்து சில நடவடிக்கை அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கவனித்து பார்க்க வேண்டியது போன வருட இறுதியில் ரஷ்யா சிலிருந்து ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டுருச்சு. என்னன்னா இந்த போரை நாங்கள் முடிச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு அப்படின்றது வெளியாயிருந்துச்சு நண்பர்களே. இந்த அறிவிப்பு வெளியாகி உக்ரைனோட பதிலுக்காக ரஷ்யா காத்திருந்துச்சு. அதாவது ஒரு இரு தினங்கள் வந்து காத்திருந்துச்சு. அடுத்த ஒரு இரு தினங்களில் என்ன ஒரு அறிவிப்பு தெரியுமா நண்பர்களே, வெளியாச்சு, நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். அதாவது சரி வாங்க பேச்சுவதையும் நடத்தி பார்க்கலாம், பேச்சுவதின் மூலமாக ஒரு சில முன்னேற்றங்கள் காண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விதத்தில் வந்து ரஷ்யா சிலிருந்து அழைப்பு எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவற்றையும் பெரிய அளவிற்கு உக்ரைன் சிலிருந்து கண்டுகொள்ளவில்லை. இதுதான் வந்து கவனிக்க வேண்டிய ஒன்றாக காணப்படுது. இந்த விஷயத்திலே வந்து ரஷ்யா நிரூபித்து விட்டது, அதாவது
தான் போரை முடித்துக் கொள்வதற்கு, இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்வதற்கு ரஷ்யா அந்த ஒரு இடத்துல வந்து நிரூபிச்சிருச்சு. ஏன்னா இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு ரெடியாகி விட்டமாக தான் வந்து பெரிய அளவிற்கு சில அறிவிப்புகளாக ரஷ்யா சிலிருந்து வெளியிடப்பட்டுருச்சு நண்பர்களே. ஆனால் இது எதுவுமே வந்து பெரிய அளவிற்கு உக்ரைன் கண்டுகொள்ளாத காரணத்தினால தான் இந்த பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கு பெரிய அளவிற்கு செல்லக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் மற்றொரு புறமாக உக்ரைனுக்கு அந்த நேரத்தில் கண்ணை மறைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறியிருந்தது என்ன தெரியுமா நண்பர்களே, மேற்கத்திய நாடுகளிடம் ஆயுத உதவிகள் ஒருபுறம் உக்ரைன் சிலிருந்து கேட்கப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் கேட்ட உடனே வந்து எல்லாத்தையும் பெரிய அளவிற்கு அவர்கள் சிலிருந்து வாரி வழங்கப்பட்டுச்சு. இதுதான் வந்து பெரிய அளவிற்கு உக்ரைனுக்கு கண்ணை மறைத்ததாக வந்து காணப்படுகிறது. இந்த மாதிரி வந்து பெரிய அளவிற்கு ஆயுத உதவிகள் அப்படின்றது கிடைக்க கிடைக்க அவர்கள் சேர்ந்து தொடர்ச்சியாக வழங்க சரி ஓகே இவற்றை வைத்து நம்ம வந்து பதிலடி கொடுத்து அவற்றின் மூலமாக வெற்றி கட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து உக்ரைனோட நடவடிக்கை அப்படின்றது அப்போ சென்ற மாதிரி வந்து பார்க்கப்பட்டுச்சு. அதற்கப்புறமா பெரிய அளவிற்கு ரஷ்யா இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்வதற்கோ இல்லை வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக நடவடிக்கையை நகர்த்துவதற்கோ பெரிய அளவிற்கு எதையும் வந்து பேசலை. ஏன்னா வந்து அப்பயே வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து உக்ரைன் சிலிருந்து பதிலளிக்கப்படல. அதனால வந்து தொடர்ச்சியாக வந்து ரஷ்யா சிலிருந்தும் அது தொடர்பாக எதுவும் வந்து சொல்லப்படல. அதனால வந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நீடிப்பதாகவும் தொடர்ச்சியாக மோதல் போக்கு செல்வதாகவும் காணப்படுகிறது. இப்போ இந்த ஒரு நேரத்தில் கூட வந்து பெரிய அளவிற்கு ரஷ்யா தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் கையில் வைத்துள்ளது அப்படின்னு வந்து பல விதங்களில் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்து வந்து கொடுக்குறோம். இப்போ இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் தான் வந்து இப்போ ரஷ்யோட அதிபர் விளாடிமிர் புடினவங்க இந்த மாதிரி வந்து சில முக்கியமான விஷயங்களை வந்து குறிப்பிட்டு கூறியிருங்க. அதே சமயம் கூடுதலாக அவங்க வந்து கடைசியாக சொல்லியிருப்பது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, உக்ரைன் ரஷ்யாவை வீழ்த்துவது என்பது சாத்தியமில்லை என்று கூறி முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக வடகொரியாவின் அணு ஆயுத சோதனை தொடர்பான தகவல், அதாவது வடகொரியாசிலிருந்து அணு ஆயுத சோதனை செய்யக்கூடிய காரணத்தில் அதிலிருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுகள் வடகொரியா மக்களை பாதிப்பது மட்டுமின்றி தென்கொரியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட மக்களை வந்து இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கு அப்படின்னு வந்து இப்போ தென்கொரியாவில் உள்ள மனித உரிமை அமைப்பு ஒன்று சேர்ந்து இப்போ தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இது வந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து வடகொரியா ஒரு புறம் தென்கொரியா இடையே வந்து பிரச்சனை எப்படிலாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்து வந்துகிட்ருக்கோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் தென்கொரியா சிலிருந்து இந்த மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு நண்பர்களே. அதன் அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த மாதிரி வந்து வடகொரியா அணு ஆயுதத்தை சோதனை செய்யக்கூடிய காரணத்தில் அதிலிருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சு பொதுவாக சுற்றி இருக்க மக்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அது வடகொரிய மக்கள் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு சில நாடுகளுடைய மக்களை வந்து பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒன்றாக வந்து மாறி வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து இது வரைக்கும் வந்து வடகொரியாவானது 2006 2017 வரைக்கும் வந்து ரகசியமாக 6 அணு ஆயுதத்தை வந்து சோதனை செஞ்சிருப்பதாக சொல்லப்படுது. அதே சமயம் மற்றொருமாக இந்த மாதிரி வந்து அணு ஆயுதத்தை சோதனை செய்யக்கூடிய காரணத்தினால நிலத்தடி நீர் ஆதாரங்களையும் மீன்பிடி தொழில்களையும் பாதிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக அமெரிக்காவின் உலோக ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்து, இதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அதாவது அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் உள்ள உலோக ஆலை ஒன்றில் வந்து வெடி விபத்து அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இந்த வெடி விபத்தின் காரணமாக தீ வந்து ஃபுல்லாக வந்து பரவியிருக்கு. அதனால வந்து அங்கிருந்த உலோக பொருட்கள்லாம் வந்து வெப்பத்தில் வந்து உருகியதாக வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு தகவலிலிருந்து உடனடியாக தீயணைப்பவர்கள் விரைந்து வந்து தீயை வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவதற்கான முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க. தொடர்ச்சியாக தீயை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு இயந்திரத்தின் மூலமாக தண்ணீரை பீச்சடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த வெடி விபத்திற்கான காரணம் என்ன அப்படின்றது தொடர்பான விசாரணை அப்படின்றது ஒருபுறம் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி, ரஷ்யா உக்ரைன் இடையே போயிட்டு இருக்க பிரச்சனையை நம்ம எல்லாருமே உற்று நோக்கி கவனிச்சு வந்துகிட்டு இருக்கோம் இந்த ஒரு நேரம் வரைக்கும். இப்போ இந்த ஒரு நேரத்தில் பெரிய அளவிற்கு பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த பிரச்சனையானது ஒரு வருடத்தை முழுவதுமாக நிறைவடைய இருக்கு. அதற்கு முன்பு வந்து ரஷ்யா பெரிய அளவிற்கு தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பல விதங்களில் செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு சரியான நேரத்தில் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க மக்களின் முன்பு இந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க, நாங்கள் பிரச்சனையை முடிப்பதற்கு பல விதங்களில் பல நடவடிக்கை மேற்கொண்டோம், பட் இருந்தாலும் மேற்கத்திய நாடுகள் இவற்றை தொடர்ச்சியாக தொடர்வதற்கு விரும்புகிறார்கள், அதற்கேற்றவர்கள் தான் அவருடைய சில நடவடிக்கை அப்படின்றது போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, ரஷ்யாவுடைய நடவடிக்கை குறிப்பாக ரஷ்யா ஃபஸ்ட்டு வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சது, அதாவது ஒரு புறம் பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அறிவிப்பு வெளியிட்டு அதுக்கப்புறமா வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு வந்து அறிவிப்பு வெளியிட்டும் பெரிய அளவிற்கு உக்ரைன் அவற்றை உற்று நோக்கி கவனிக்காமல் இருந்ததும் மேற்கத்திய நாடுகள் சேர்ந்து தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் ஆயுத உதவிகள் வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கதும் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட கருத்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் நீங்க நினைச்சா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நிச்சயமாக நான் பேசுறேன். இந்த வீடியோ உங்க நண்பர்களை பத்திக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மெயினாக வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நினைப்பில் இருங்க.